वेलकम टू बीएवी स्वेज किचन निकी नमा सुपरा ओरे पुदु विधमा तक्काली तोक्कु पन्ना परोंगे डिफरेंटा इरुक्कुम कारसारमा सूपरा इरुक्कुम निंगे सादत्तुक्कु तोट्टुन सापडलाम दोसैक्कु इड्लिक्कु चपातिक्कु एल्लादुक्कुमे तोट्टुन सापडलांगा रोम्बा सुवैया इरुक्कुम நீங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஈஸி ரெசிபிஸுங்க, வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு செய்கிற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து செய்கிறோம். உங்களுக்கு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க அடுப்பேற்றி கடாயை வச்சாச்சுங்க. கடாயை சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூனு உளுத்தம் பருப்புங்க போட்டுடலாம். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டுங்க, எதுவுமே எண்ணெய் விடாமல் அப்படியே வறுத்துக்கணும். நம்ம போட்டு லைட்டா மீடியம்ல வெச்சுக்கோங்க, ஹைல வெச்சுக்காதீங்க, மீடியம்ல வெச்சு போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க. அப்புறமா கால் டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் கடுகுங்க. இவ்வளவும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, காரசாரமாக ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணுவாங்க, பேச்சுலர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு. இப்போ பாருங்கள், உளுந்து கொஞ்சம் சிவக்க ஆரம்பிச்சாச்சு, கடுகு இப்போ வெளி பொரிக்கிறது. இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூனு வெள்ளை எள்ளு போடணுங்க. 2 டேபிள் ஸ்பூனு வெள்ளை எள்ளு போட்டுடலாம். எள்ளு மட்டும் லாஸ்டில் கடைசியில் போடுங்க, முன்னாடியே போட்டுன்னா இதாகிடும், கருப்பாயிடும். இப்போது வெள்ளு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துடலாங்க. பாருங்கள், மிக்சி ஜாரில் எடுத்துடலாம். அடுப்பேற்றிக்கலாம். அடுப்பேற்றிட்டு இதை ஆறட்டுங்க 2 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 8 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு. நான் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. இதுவே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாங்க காஞ்ச மிளகாங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த 1/4 கிலோ தக்காளிங்க பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு அதில் போட்டுடலாம். அதில் போட்டுட்டு தண்ணியை விடக்கூடாதுங்க, தண்ணி விடாமல் அதே எண்ணெயிலே நம்ம தக்காளியை வதக்கிக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது மீடியமில் வீங்கோ, சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த காஞ்ச மிளகாய், எள்ளு இதெல்லாம் வறுத்துன்றக்கோங்க, இது எல்லாத்தையும் ட்ரையாக பொடிச்சுன்னு வரணும். நான் பொடிச்சுன்னு வந்துடுறேன். அதுக்குள்ளே பாருங்க, இப்போது 2 நிமிஷம் ஆகிடுது, தானாகவே எல்லாமே நல்லா வெந்துடுத்துங்க. இதில் எதுவுமே தண்ணி விடக்கூடாது. இப்போ ஒரு பிடி கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கினது போடலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லைன்னா சாதத்தில் இது பிசைஞ்சி தக்காளி சாதம் மாதிரி கூட எடுத்துகிட்டு போடலாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு. இதுக்கு இந்த தக்காளி புளிப்பாக இருக்கிறதுனால நான் புளி போடலைங்க, நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, தேவைப்படாது. இப்போ நம்ம ட்ரையாக பொடிச்சுன்னு வந்துட்டேங்க, இந்த பொடி போட்டுடலாம். அதுக்குள்ளே
பொடி போட்டுட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இது ஆறனது நல்ல ஒரு 8 கண்டெய்னர்ல போட்டு நீங்க ஃபிரிட்ஜ்ல வெச்சிட்டா ஒரு 10 நாள் வெச்சிட்டு சாப்பிடலாம் பாருங்க தானாவே நல்லா தொக்கு மாதிரி வந்திருது இப்போ நம்ம உப்பு போட்டுறலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுறலாம் உப்பு போட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம் பாருங்க இப்போ இது ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம இத எடுத்து பக்கத்துல வெச்சிடலாம் அதுக்கு தாளிச்சி கொட்டிடலாங்க और कड़ाई एड़ுத்துக்கோங்க और कड़ाई சூடானதும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடலை பருப்பு போட்டுருக்கேங்க போட்டுட்டு நல்லா कड़ग वेव वेट पड़ना इं का मिग किंडल और करवपल और नालु पूंड तटीपल रोम सवेंगे कंपा ट्रे पड़ी पांग एप्डी उ कमेंट सलूंग लाइक पड़ूंग ईजी रेसीपीसन उ रिलेशन के फ्रेंड्स के शेर पड़ूंग मरकाम बेल बटन तटी विफी बैचलर्स एल्में यूसा नहीं वीटल ट्रेय पड़ना बिकनर्स एलें सूपर रेडी आम कुछ पेरंगयटे अफ़ा अड़प पड़े तूक पांग सूपर रेडी आकाी तुक नहीं ट्रे पड़ी पांग एपी नंरी वनकम।